குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷன் ரியல் லைஃப்பில் எங்கே பயன்படுத்துகிறோம், அதை கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட் பயன்படுத்தி எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு போன சில வீடியோவில் பார்த்தோம். அதை நீங்கள் பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தடில் எப்படி குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷனை கிராஃப் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு குவாட்ரெட்டிக் கிராஃப் வரைய எக்ஸ் இன்டர்செப்ட் ஆர் ஒய் இன்டர்செப்ட் மற்றும் வெர்டெக்ஸ் தெரிஞ்சால் குவாட்ரெட்டிக் கிராஃபை வரைஞ்சிடலாம்னும், கிராஃப் வரைய எல்லா பாயிண்டும் சரியாக இருக்கணும்னு அவசியம் இல்லைனும், இந்த டூ ஆர் த்ரீ பாயிண்ட்ஸை சரியாக பிளேஸ் பண்ணால் போதும்னு பார்த்தோம். இப்போ கிராஃப் வரைய ஸ்டாண்டர்ட் ஃபார்மான AX square plus BX plus C equal to 0 quadratic equation லருந்து தேவையான சில information பெற்றுடுவோம். நமக்கு ஏற்கனவே தெரியும் quadratic equation U-shaped parabola இருக்கும்னு. முதல்ல அந்த graph concave up இல்ல கான்கேவ் டவுனா இருக்குமான்னு முடிவு பண்ணணும். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருக்கிற ஏ வேல்யூவை பொறுத்து அதை முடிவு பண்ணிக்கலாம். ஏ கிரேட்டர் தென் ஜீரோவா இருந்தா கான்கேவ் அப் ஆகும், ஏ லெஸ் தென் ஜீரோவா இருந்தா கான்கேவ் டவுன் ஆகும் இருக்கும். இங்க ஏ வேல்யூ பிளஸ் த்ரீன்னு இருக்கிறதால கான்கேவ் அப் ஆயிருக்கும். அடுத்தது ஒய் இன்டர்செப்ட், அதாவது பாரபோலா ஒய் ஆக்சிஸ மீட் பண்ற இடம். கர்வ் ஒய் ஆக்சிஸ இன்டர்செப்ட் பண்ணும் போது எக்ஸ் ஜீரோ ஆகிறதால குவாட்ரெடிக் ஈக்குவேஷன் ஒய் இஸ் ஈக்வல் டு த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டுவெல் எக்ஸ் பிளஸ் போர்ல எக்ஸ் ஈக்வல் டு ஜீரோன்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது y இன்டர்செப்ட் நமக்கு 4 னு கிடைக்குது. அடுத்து x இன்டர்செப்ட், அதாவது குவாட்ரெடிக் ஈக்குவேஷனோட சொல்யூஷன். குவாட்ரெடிக் ஈக்குவேஷனுக்கு 2 சொல்யூஷன்ஸ் கிடைக்கலாம், இல்ல 1 சொல்யூஷன் இருக்கலாம், இல்ல ரியல் சொல்யூஷனே இல்லாம இருக்கலாம்ங்கறதால x இன்டர்செப்ட் சில ப்ராப்ளம்க்கு கிடைக்காம கூட போகலாம். இந்த சொல்யூஷனை 3 மெத்தட்ஸ்ல கண்டுபிடிக்கலாம். 1 ஃபேக்டரைசேஷன் மெத்தட், 2 ஃபார்முலா மெத்தட், 3 கம்ப்ளீட்டிங் தி ஸ்கொயர் மெத்தட். நமக்கு ஏற்கனவே தெரியும் குவாட்ரெடிக் ஈக்குவேஷன் ஃபார்முலாவுல டிஸ்கிரிமினன்ட் b2 - 4ac பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருந்தா ரேஷனல் ஆன்சர்ஸ் கிடைக்கும், இல்லனா இர்ரேஷனல் ஆன்சர்ஸ் கிடைக்கும். b2 - 4ac is equal to 12² - 4 into 3 into 4 is equal to 144 minus 48 is equal to 96. பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்லாததால இரேஷனல் நம்பர் தான் கிடைக்க போகுது. அதனால வெறும் ஒய் இன்டர்செப்ட் மற்றும் வெர்டெக்ஸ் மட்டும் வச்சு ஸ்கெச் பண்ணுவோம். அடுத்தது வெர்டெக்ஸ் பி கமா கியூ. இந்த குவாட்ரெடிக் ஈக்குவேஷனை கம்ப்ளீட்டிங் தி ஸ்கொயர் ஃபார்ம்ல எழுதுறதால கண்டுபிடிக்க முடியும். ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஏ இன்டூ எக்ஸ் மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் கியூ ஈக்குவல் டு ஜீரோ ஃபார்ம்ல எழுத போறோம். 3 ஏ ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ்க்கு காமனா வெளியில எடுத்து உள்ள இருக்கிற எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x எக்ஸ் மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர், அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2px பிளஸ் பி ஸ்கொயர் ஃபார்ம்ல எழுதுறதுக்காக எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 இன்டூ 2 இன்டூ எக்ஸ் எழுதி ஃபார்முலால இருக்கிற 2 விட்டுட்டு மீதி இருக்கிற கான்ஸ்டன்ட் 2 பியா கன்சிடர் பண்ணி எக்ஸ் மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்ல எழுதுறதுக்காக 2² ஆட் பண்ணி ஈக்குவேஷனை ஹோல் பண்றதுக்காக 2² சப்ராக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் எக்ஸ் பிளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்ல எழுதி மீதி இருக்கிற மைனஸ் 2², அதாவது மைனஸ் 4 3 மல்டிப்ளை பண்ணி ஏற்கனவே இருக்கிற கான்ஸ்டன்ட் 4 ஓட ஆட் பண்ணும்போது கொடுக்கப்பட்ட குவாட்ரெடிக் ஈக்குவேஷனை கம்ப்ளீட்டிங் தி ஸ்கொயர் ஃபார்ம் 3 இன்டூ எக்ஸ் பிளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 8 ஈக்குவல் டு 0 எழுத முடியும். இந்த கம்ப்ளீட்டிங் தி ஸ்கொயர் ஃபார்ம் ஏ இன்டூ எக்ஸ் மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் கியூ ஈக்குவல் டு 0 ஓட கம்பேர் பண்ணும்போது பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 னும் கியூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 8 னும் கிடைக்குது. சோ வெர்டெக்ஸ் மைனஸ் 2 கமா மைனஸ் 8 னு கிடைக்குது. இந்த வெர்டெக்ஸ் வழியா போகிற வெர்டிக்கல் லைன் தான் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரியா இருக்கிறதால நீங்க செப்பரேட்டா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை 2a ஃபார்முலா பயன்படுத்தி ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி கண்டுபிடிக்க தேவையில்லை. ஒன்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க, குவாட்ரெடிக் கிராஃபை ஸ்கெச் பண்றதுல இன்னொரு மெத்தட் இருக்கு. y is equal to x² குவாட்ரெடிக் கிராஃப்ல இருந்து கம்ப்ளீட்டிங் தி ஸ்கொயர் ஃபார்முக்கு சில டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி ஸ்கெச் பண்ணலாம். ஆனா அதெல்லாம் ஃபங்க்ஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல டீடைலா பாப்போம். இதுல y இன்டர்செப்ட் ஆர் x இன்டர்செப்ட் மற்றும் வெர்டெக்ஸ் வச்சு ஸ்கெச் பண்ணுவோம். முதல்ல y ஆக்சிஸ் மற்றும் x ஆக்சிஸ் வரைவோம். y இன்டர்செப்ட் மற்றும் வெர்டெக்ஸை மார்க் பண்ணுவோம். கிராஃப் கான்கேவ் அப்பா இருக்கிறதால வெர்டெக்ஸ் மினிமம் பாயிண்ட் ஆகி கிராஃப் நமக்கு இப்படி கிடைக்கும். இந்த டாபிக்கோட அசஸ்மெண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை கிளிக் பண்ணி டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காம ஃபன் மேத்ஸ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சேனலோட அப்டேட்ஸை நோட்டிபிகேஷன்ல பெற்றுடுங்க. நன்றி.